ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நியூ வீடியோ. நம்ம இந்த வீடியோவில் என்ன பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஜாம்பி லேண்ட் 2. ஏற்கனவே நீங்கள் ஜாம்பி லேண்ட் படம் பார்த்துருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு புரிய வாய்ப்பு இருக்குது. ஸோ ஜாம்பி லேண்ட் படத்தை பார்த்துருங்க. ஸோ ஃபன் அண்ட் காமெடி, ப்ளஸ் ஜாம்பியும் அட்டாக் பண்ணுற சீன்ஸ்லாம் இருக்கும். ஸோ ரொம்பவே ஜாலியாக இருக்கும் படம் பார்க்குறது. ஸோ இந்த படத்தோட சீக்வல் தான் எடுக்க போகிறாங்க, ஜாம்பி லேண்ட் 2. அது எப்போ வருதுன்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் 2019 வரப்போகுது. ஸோ ஃபஸ்ட்டு ஜாம்பி லேண்ட் பார்த்தீங்கன்னா 2009 ரிலீஸ் ஆச்சு. அதாவது 2009 பத்து வருஷம் கழிச்சு 2019 இந்த படம் வரப்போகுது. ஸோ இந்த படத்துக்கு நிறைய எக்ஸ்பெக்டேஷன் கிளம்பியிருக்கலாம், ஏன்னா ஏற்கனவே இந்த படம் வந்து நிறைய பேரை வந்து என்ஜாய் பண்ண வச்சது. ஸோ இந்த படத்துக்கு வந்து அதே ஸ்க்ரீன் ரைட்டர் தான் எழுதுறாங்க, ரெட் ரிவ்யூஸ் அந்த பால் வர்னிக் தான் எழுதுறாங்க இந்த படத்தை. ஸோ அவங்க வந்து வல்ச்சர்களை பேசிட்டு முடிவு பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இன்னும் நிறைய அப்டேட் பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த ஜாம்பி லேண்ட் எதுக்கு பார்ட் 2 எடுக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இது வந்து ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் ஃபிலிம், அட்வென்ச்சர் ஃபிலிம். இந்த ஃபஸ்ட்டு பார்ட் பார்த்தீங்கன்னா 1 hour 28 minutes. ஸோ நீங்கள் உட்காந்து ரிலாக்ஸாக ஒரு 1 hour பார்த்தாலே போகிறோம். ஸோ IMDB வந்து இந்த ஃபஸ்ட்டு பார்ட்டுக்கு வந்து 7.7 கொடுத்துருக்காங்க 10. மீட்டாகிட்டிக் 73%. அதுக்கப்புறம் ரோட்டோன் டொமேட்டோஸ் பார்த்தீங்கன்னா 90% கொடுத்துருக்காங்க. ஸோ அந்தளவுக்கு இந்த மூவி வந்து ஃபஸ்ட்டு பார்ட் வந்து அவ்வளோ சூப்பராக இருந்திருக்கு. ஸோ பீப்புள்ஸ் பார்த்தீங்கன்னா 93% பீப்புள்ஸ் தேட்டருக்கு போய் பார்த்தவங்க வந்து ரொம்ப நல்லா இருக்குன்ட்டு இந்த படத்துக்கு ரிவ்யூ கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லை, இந்த ஃபிலிம் சீரிஸ் வந்து ஜாம்பி லேண்ட் 2 எடுக்கிறதுக்கு மெயின் காரணம் பார்த்தீங்கன்னா பட்ஜெட்டு. ஃபஸ்ட்டு பார்ட் பார்த்தீங்கன்னா 2.36 crore $ எடுத்தாங்க. ஸோ வசூல் வெற்றியில் பயங்கரமாக பண்ணியிருக்கு, ஏன்னா பாக்ஸ் ஆஃபீஸ் 10.24 crore USD, அதாவது $ உங்களுக்கு கிடச்சிருக்கு. ஸோ 8 crore லாபம் கிடச்சதுனால தான் இந்த படத்தோட பார்ட் 2 எடுக்கிறதுக்கு மெயின் காரணமாக அமைஞ்சிருக்கு. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இன்னும் சொல்ல மாட்டேன். ஸோ லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அண்டில் தென் ஸ்டே டியூன், திஸ் இஸ் மூவி ஃபேன்ஸ் டீம் ஃபார் யூ ஒன்லி. Denied.